Hi guys, welcome to my channel. இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையல் அறை. இன்றைக்கி நம்ம நங்கநல்லூரில் இருக்க பிரஸ்டீஜ் ஷோரூம்லாம் சூப்பரான குக்வேர் கலெக்ஷன்ஸ், அந்த மட்டும் இல்லாமல் மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ மாடல்ஸ்லாம் வந்திருக்கு. அது எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பரான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் புதுசாக குக்கர்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த பிராண்ட் குக்கர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான பொருளை வாங்கிட்டு வரலாம். இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணணும், நீங்கள் நிறைய பொருள்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் வச்சுருக்காங்க, அலுமினியத்துலேயும் இருக்குது, அதே மாதிரி அனடைஸ்டில் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3.2 liters உள்ள ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் தான். மேலே வந்து அந்த ஸ்பில் ப்ரூஃபில் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பருப்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து பொங்கி வழியும் இல்லை, அது வந்து கேஸ் ஸ்டவ்வில் போட்டு ரொம்ப மிஸி ஆகாமல் அந்த லிட்லேயே வந்து அப்படியே நின்றுரும். ஸோ அதனால் நமக்கு வந்து கிச்சன் வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் குக்கர் வாங்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த மாதிரி ஸ்பில் ப்ரூஃபோடு இருக்க மாதிரி அந்த மாதிரி லிட்டில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு கேஸ் ஸ்டவ் வந்து நீட்டாகவே வந்து நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும், நம்ம கிச்சனில் வேலையும் கம்மியாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து இந்த அலுமினியம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் உள்ள குக்கர்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஒரு மீடியம் ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து 10 liters, 12 liters வரைக்குமே உள்ள குக்கர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 liters உள்ள அனடைஸ்ட் குக்கர் தான் ப்ரெஷர் குக்கர். இது வந்து ஒரு ஹண்டி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. லிட் வந்து ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் பாட் வந்து ஃபுல்லாக அனடைஸ்டில் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரெஷர் குக்கர்லையுமே வந்து அந்த ட்ரிப்பிள் பாட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து சடனாக அடி பிடிக்காது. நம்ம இண்டக்ஷன்லேயே வச்சு குக் பண்ணால் கூட நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக குக் பண்ணலாம். ஜென்ரலாக இண்டக்ஷனில் வந்து நம்ம குக் பண்ணும்போது சடனாக நம்ம கிளறிட்டே இருக்கும்போதே வந்து அடி பிடிச்சிரும். பட் இந்த மாதிரி பேஸ் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து ஹீட் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அடி பிடிக்காமல் நம்ம டென்ஷன் ஃப்ரீயாகவே சமைக்க முடியும். இங்கே வந்து எல்லா விதமான சைஸ்லேயுமே கிடைக்கிறதுனால நம்ம ஃபேமிலிக்கு எந்த மாதிரி சைஸ் செட் ஆகும் அப்படின்றத பார்த்து அந்த கெப்பாசிட்டியில் உள்ள குக்கருமே நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜில் உள்ள கிளிப் ஆன் டைப்பில் உள்ள ப்ரெஷர் குக்கர் தான். 5 liter கெப்பாசிட்டி. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4900 rupees வச்சுருக்காங்க. இதை வந்து 2-in-1 purpose யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம டேரெக்டாக சமைக்கலாம். சமைச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து கிளாஸ் லிட்டு வரும். ஸோ அதனால் அப்படியே நம்ம டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமே வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தனியாக சமைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு போல இந்த பாட்டை அப்படியே டேரெக்டாக சர்விங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜில் உள்ள ஆல்ஃபா ப்ரெஷர் குக்கர் தான். இதோட லிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து அப்பப்போ நான் ஒரு சில குக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக வந்து லிட்டு செட் ஆகாதனால ஏர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து லீக் ஆகும், அந்த விசில் வழியாக வராமல். பட் இந்த குக்கரில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக சமைக்கிறதுக்கு இந்த குக்கருமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதுவுமே சேம் அதே ப்ரெஸ்டீஜில் உள்ள ஆல்ஃபா ப்ரெஷர் குக்கர் தான். 3.5 liter கெப்பாசிட்டி. இதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹண்டி டைப்லையும் இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு தாராளமாக இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் வந்து ரொம்பவே ஆப்டாக செட் ஆகும். கிளிப் ஆன் டைப்லேயே வந்து அனடைஸ்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அனடைஸ்ட்லேயே வந்து ஹண்டி டைப்லேயே பார்த்துருந்தோம். இது வந்து கிளிப் ஆன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து டேரெக்டாக இதுக்குமே கிளாஸ் லிட்டு வரும். ஸோ அதனால் நம்ம சமைச்சதுக்கப்புறமா டேரெக்டாக வந்து சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப் ஆன் லிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணாதவங்க கூட ஈஸியாக சமைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யார் வேணாலும் ஈஸியாக குக் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த காஸ்ட் எனக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ப்ரெஸ்டீஜ்லேயுமே வந்துருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வெளியில் தெரியாத ஒரு இடத்துல வாங்குறது போல இந்த மாதிரி பிராண்டடில் உள்ள இந்த காஸ்ட் எயின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கலாம். இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைங் பண்ணில் 3 sizes வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீப் கடாய் அண்ட் குக் பாட் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க.
அடுத்து நம்ம பார்க்க போறதெல்லாம் பிரஸ்டீஜ் உள்ள சைப்பர்ஸ் காப்பர் கலர்ல உள்ள நான் ஸ்டிக் குக்பாட் கலெக்ஷன்ஸ் தான். இதுல வந்து ஃப்ரைங் பேன் இருக்கு, கடாய் இருக்கு, அதே மாதிரி தோசை தவா கூட வச்சிருக்காங்க. இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி வந்து அந்த காப்பர்ல உள்ளது மாதிரியே கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லைஃப் வந்து நல்லாவே கொடுக்கும். ஓவர் ஹீட் பண்ணாமல் ஸ்க்ரப்பர் போட்டு நீங்கள் ஜென்ரலாக க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் கூட நான் ஸ்டிக்கில் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, அந்த ஸ்பாஞ்ச் டைப்பில் இருக்குல்ல அதுதான் வந்து வாஷ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உடனே ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் விழுக்காமல் நல்லாவே வந்து மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று, அதாவது ஒரு பாத்திரத்து மேலே இன்னொரு பாத்திரம் வைக்காமல் ஒரு தோசை தவா வச்சிங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு கிளாத் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாய் வைக்கலாம், அதுக்கு மேலே ஒரு கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த நான் ஸ்டிக் மட்டும் இல்லை எல்லா விதமான நான் ஸ்டிக்குமே வந்து நமக்கு லைஃப் வந்து நல்லாவே கொடுக்கும். மினிமம் வந்து எல்லா விதமான நான் ஸ்டிக்குமே வந்து 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்குமே வாரண்டி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கும் போது கொஞ்சம் அந்த கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்க மாதிரி நான் ஸ்டிக்லாம் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் வந்து லைஃப் கொடுக்கும். ஃபுல்லி நான் ஸ்டிக்கில் உள்ள குக் பாட், கடாய், அது மாதிரி ஃப்ரைங் பேனுமே வச்சுருக்காங்க. கிரேனைட் டைப்பில் உள்ள சாஸ் பேன், குக் பாட், தோசை தவா அந்த மாதிரி கூட கிடைக்குது. இது மாதிரி பிரஸ்டீஜ் பிளாட்டினால் உள்ள ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள கடாய், சாஸ் பேன், குக் பாட் இதெல்லாம் வந்து நம்ம சிங்கிள் பீஸாக கூட வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு செட் ஆஃப் 3 வேணும், யாருக்காச்சும் கிஃப்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி செட்டாக கூட வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா திக்கான ஒரு கிளாஸ் லிட்டில் கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இண்டக்ஷனில் வந்து குக் பண்ணால் கூட நமக்கு வந்து டென்ஷனே இல்லாமல் சமைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுலாம் ப்ரெஸ்டீஜில் உள்ள மிக்ஸி கலெக்ஷன்ஸ் தான். இதில் வந்து 550 வோல்ட்டுக்குமே வச்சுருக்காங்க. மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக 550, 600 அந்த மாதிரி வோல்டேஜில் இருக்கும், பட் ப்ரெஸ்டீஜில் வந்து 1000 வோல்டேஜ் வரைக்குமே கூட வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 550 வோல்டேஜ் தான், ஒரு ஸ்டீல் பாட்டம் மாதிரி ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு இது மாதிரி வேணாம், எனக்கு ஃபுல்லி வந்து பிளாஸ்டிக் டைப்பில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மிக்ஸி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பீச் கலரில் ரொம்பவே சூப்பரான கலரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 3 ஜார் வருது. ஸோ எனக்கு ஜூசர் வேணாம், எனக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜார் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை ஜூசரோட தான் வேணும் அப்படின்னா அது மாதிரி கூட கிடைக்குது.
இப்போ நம்ம பார்க்குற இந்த மிக்ஸி தான் வந்து 1000 வோல்டேஜில் உள்ள ப்ரெஸ்டீஜில் உள்ள ஒரு மிக்ஸி. இதுவுமே வந்து பிளாக் அண்ட் சில்வர் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் பாடி மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லாவே வெயிட்டாகவும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு காம்போ பேக் மாதிரி வருது. அந்த ஜார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் நல்லா திக்காகவே இருக்குது. எனக்கு இது மாதிரி செட்டாக ஒரு பேக்கேஜாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி வாங்கிக்கலாம். இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பெட் ஜார் மாதிரி இருக்கலாம், நம்ம மசாலாலாம் அரைக்கிறதுக்கு இந்த புல்லட் மிக்ஸியில் வரும்ல அந்த மாதிரி ஜார் கூட கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ராவாக. அதுக்கு வந்து லிட்டுமே வருது. ஸோ நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா அதை வந்து டைரெக்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு பெரிய சைஸில் ஒரு ஜூஸர் வருது, ஒரு பெரிய சைஸில் ஒரு ஜார், அதாவது நம்ம மாவெல்லாம் அரைச்சிக்கிற மாதிரி ஒரு ஜார் வருது. மீடியம் சைஸில் உள்ள ஒரு ஜார் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து இந்த மெஷரிங் கப் அந்த மாதிரி ஒரு கப்பும் கொடுக்குறாங்க. அது கூடவே வந்து ஆட்டா நீட்டிங், ஸ்லைசிங் அதெல்லாம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஜார் கொடுக்குறாங்க. சில நம்ம மாவு பேசிக்கலாம், வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம், அதுக்கு எல்லா விதத்துக்கும் செட் ஆகிற மாதிரி அந்த பிளேடு கூட கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒரே பேக்கேஜில் எல்லா விதமான தேவைக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு காம்போ பேக் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தனித்தனியாக வாங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காம்போவாக வாங்கிக்கலாம். இந்த 1000 வோல்டேஜில் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கடையிலெலாம் போய் அரைக்க வேண்டிய மசாலா எல்லாமே இந்த 1000 வோல்டேஜ் மிக்ஸியில் வீட்டிலே அரைச்சிக்கலாம். நீங்கள் ஜென்ரலாக இப்போ 550, 600 அந்த மாதிரி வோல்டேஜில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி அரைக்க முடியாது, அந்தளவுக்கு கெப்பாசிட்டி அந்த மிக்ஸியில் இருக்காது. பட் இந்த மாதிரி 1000 வோல்டேஜ் இருக்கிறதுல வந்து நம்ம தாராளமாக அந்த மாதிரி மஞ்சள்லாம் கூட நம்ம வீட்டிலே அரைச்சிக்க முடியும். இந்த 1000 வோல்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் வந்து அந்த ஜூஸர் மட்டும்தான் வருது, எக்ஸ்ட்ரா வந்து ஆட்டா நீட்டிங் அதெல்லாம் இல்லாமல் ஒரு 3 ஜார் அது கூடவே வந்து ஒரு ஜூஸருமே கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மிக்ஸி கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு ஸ்டீல் பாடி மாதிரி பிளாக் அண்ட் அந்த சில்வர் கலரில் ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு கலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ்டீஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி கலர் எல்லாமே நமக்கு ரொம்ப பார்க்க ஒரு நல்ல பிரைட்டாக நம்மளை பார்த்ததுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூப்பரான கலர் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ரைஸ் குக்கர், சாண்ட்விச் மேக்கர், எலக்ட்ரிக் கெட்டில் அது மாதிரி வீட்டுக்கு என்னென்ன அப்ளையன்ஸ் வேணுமோ, கிச்சன் வேறு வேணுமோ அது எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சிலே வச்சுருக்காங்க. இண்டக்ஷன் குக் டாப் கூட இருக்குது, அதில் வந்து டச் பேனல்லையுமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பட்டன் டைப்பில் கூட கிடைக்குது. எலக்ட்ரிக் கெட்டிலேயுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டம் வேணும் அப்படின்னா அது மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த கிளாஸ் பாட்டம் மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வேணும்னா அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் கூட கிடைக்குது. இந்த ஷோரூமில் இப்போ சூப்பரான இந்த ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட வீடியோவில் பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ், கூகுள் மேப் லொக்கேஷன் இதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்டு. மீனா செட்டிநாடு சமையலறை. Thanks for watching.